ஹாய் மக்கா, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மக்கா, நம்ம என்ன எங்க வந்திருக்கேன்னா வெள்ளிச்சனைக்கு தான் வந்திருக்கேன். மக்கா, வெள்ளிச்சனை வந்து குமாரகோயில இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. இந்த இன்னை காலேஜ் பக்கத்துல இருக்கு. இங்க இயற்கை வந்து பயங்கரமா கொட்டி கிடக்குது மக்கா. இன்னைக்கு நம்ம இயற்கை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்கா, இங்க வந்து என்ட்ரன்ஸ்லயே நமக்கு வந்து ஒரு மண்டபம் இருக்கு மக்கா. பழைய காலத்து மண்டபம் மக்கா, வேற லெவல்ல கல்லுல வந்து கட்டியிருக்காங்க. இங்க உள்ள காமி வேற லெவல்ல பாருங்க. இந்த முருகரும் வள்ளி ரெண்டு பேரும் இருக்காங்க. பழைய காலத்து மண்டபம் தான் இது. வந்து 2013 இந்த இதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு இது. அதுக்கப்புறம் நமக்கு அங்க ஒரு குகை இருக்கு. குகையிலயும் ஒரு சின்ன கோயில் இருக்கு. இங்க ஒரு சின்ன கோயில் இருக்கு, ஸ்ரீ வள்ளி குகை விநாயகர் கோயில்னு. இதை வந்து பாறையில வந்து செதுக்கி அது உள்ள வந்து அமைச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்க. உள்ள வந்து பாறையில வந்து வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க விநாயகரை. செமையா இருக்கு. ஆனா சரியா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க மக்கா, வேற லெவல்ல பாறையை புடஞ்சி இது பண்ணிருக்காங்க. செமையா இருக்கு. இங்க ஒரு முனிவர் இதை செய்துதான் வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் சூப்பரா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. பாத்தியாரு ரொம்ப தூரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா காடு வழி வந்து கரடு முரடா இருக்கு. ரொம்ப மூச்சு வாங்குது. இருந்தாலும் நாங்க அந்த இதை பார்த்தே ஆகணும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். மகா பாருங்க, இப்ப நாங்க ஒரு இடத்துலதான் வந்து நிக்கிறோம். வேற லெவல்ல இருக்கு. நம்ம கன்னியாகுமரி கடல் வந்து அங்க தெரியுது பாருங்க. ஆனா நம்ம மொபைல் எடுக்கிறதுனால, வீடியோ எடுக்கிறதுனால நமக்கு தெரியாது. அங்க வந்து கடல் தெரியுது. செம பிளேஸா இருக்கு பாருங்க. யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. அழகா இருக்குன்னு. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைதான். இப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம கேரளா அப்படின்னு போயிட்டே இருக்குது இந்த மலை பாருங்க வியூ. ஆமாக்கா, இங்க பாருங்க ஒரு ஆரோ மார்க் போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் வழி. யார் வந்தாலும் வா மாறி போயிடறாங்க. இதை பார்த்துவாங்க. எல்லா இடத்துலயும் இந்த குறி வந்து போட்டு வச்சிருக்காங்க. மேல போறது இதான் வழி பாருங்க. கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும் வழி. ஆனா நீங்க சேஃப்டியா வரணும். இங்க வந்து தனியா எல்லாம் வராதுங்க மக்கா. ஃபேமிலியாட்டு பசங்க கூட வாங்க. இல்லைன்னா ஃபேமிலியாக இருந்தால் ஃபேமிலியாக கொஞ்சம் நிறைய இருக்கு சேர்ந்து வாங்க. அதனால் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராதுங்க தயவுசெய்து. ஏன்னா வழி வந்து ரொம்ப மோசம். மகா, நாங்கள் நினச்சோம் வழி வந்து கொஞ்சம் புதரெல்லாம் அடைஞ்சிருக்கோம், வர முடியாதுன்னு சொல்லி நாங்கள் கத்தி வெட்டத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் வழி வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கையெல்லாம் ரொம்ப கீறி விடும் இந்த புல்லு. மகா, நாங்கள் ஒரு அரை மணிக்கூறா இதே மேலே ஏறிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப மூச்சு வாங்க தான் செய்யுது. நம்ம நண்பர்களெல்லாம் எங்கே பாருங்க டயர்ல உட்காந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லை. யாருக்கெல்லாம் போலீஸுக்கு போனாலே விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரியே ஏறினாலே போகிறோம். அவங்க சீக்கிரம் ஓட்டத்தில் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. இது
தண்ணி வந்து ஏன்னா ரொம்ப முடியாம ஆயிட்டு இங்க தண்ணியே இல்லை. நாங்கள் தண்ணி யாருமே எடுத்துட்டு வரல. ஆனால் இங்கே பசங்க சொல்கிறாங்க இங்கே அருவியில் வந்து தண்ணி நமக்கு ஊற்று தண்ணி வந்து இங்கே கிடைக்குன்னு சொல்கிறாங்க. மலை ஊற்று தண்ணி இங்கே தண்ணியாக இருக்குதான். நம்ம அங்கே போய் பார்ப்போம். அருவி பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுண்டு அதிகமாக கேட்குது, அருவியோட சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. சரி பார்ப்போம் வாங்க. மக்கா இங்கே ஒரு பெரிய பாதாளம் தெரியுது. பாதாளம் இல்லை, நம்ம யாருக்கு வந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பாருங்க மக்கா. இங்கே தான் இங்கே பாருங்க மக்கா, நாங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் யாருக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு இதில் தெரியுதான் தெரில. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பாருங்கள். அங்கே இருக்குது பாருங்கள் ஒரு கோவில். அந்த கோவிலில் இருந்தால் நாங்கள் இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் வந்திருக்கோம் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பிளேஸு. இங்கே பாருங்கள் மக்கா, இந்த எண்டில் தான் மக்கா நம்ம கடல் வந்து தெரியும். ஆனால் உங்களுக்கு இதுலேருந்து பார்க்க தெரியாது. பக்கத்து இங்கே நெல்லிக்காய் நிற்கிது மக்கா. இவ்வளோ தூரம் வந்து நம்ம நெல்லிக்காய் தான் பார்க்க முடிச்சது. நான் அந்த நம்ம நண்பன் வந்து யாரையும் பறிக்க போகிறான். நெல்லிக்காய் மேலே நிற்குது. அதை அப்படியே சாப்பிட்டுட்டே நம்ம போய் அருவியை போய் பார்ப்போம். இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு நம்ம தண்ணி குடிச்சா ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆனால் நெல்லிக்காய் சீசன் இல்லை மக்கா, எங்களுக்காக காட்டு நெல்லி. ஏதோ இங்கே பாருங்க மக்கா, வேற லெவலில் இருக்கு. எல்லாம் பறிக்க அப்படி உப்பு கூட நன்றி மகா. நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பாருங்க பாருங்க மக்கா, வேற லெவலில் இருக்கு. இந்த தண்ணி தான் மக்கா நமக்கு கீழே வந்து பாஞ்சு வந்தது. நமக்கு வந்து இது ஃபாரஸ்ட் ஏரியா தான் மக்கா. இது இவ்வளோ இவ்வளோ தான் நமக்கு அளவுடு. இதுக்கு மேலே பூருக்கு அளவுடு இல்லை. நீங்கள் இவ்வளோ வந்து சிம்பிளாக நினைக்காமல் இங்கே பாருங்க. பாருங்க மக்கா, அங்கதான் பெரிய அருவி பெரிய மலை இருக்கு. அந்த வந்து இந்த வழியா விழுந்து தான் நமக்கு இந்த தண்ணி வந்து இங்க வருது. இதுக்குள்ளாடி நம்ம போகலாம், அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். பெரிய அருவி தான் அது, அங்க இருந்து தண்ணி விழுறது. அதுக்கு மேல நம்ம போய் யாருமே வந்து காட்டி எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வழி இல்லை அங்க போறதுக்கு. இங்க பாருங்க தண்ணி எவ்வளவு அழகா இருக்குன்னு, கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. இங்க வந்து இங்க பாருங்க, இது எந்த பிள்ளையார் இருக்காங்க. சென்டர்ல இருக்க சாமி என்னன்னு தெரியல. ஓம் படையெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. கல்வெட்டு செமையா இருக்கு பாருங்க, அழகா குறிச்சு வச்சிருக்காங்க. இது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. மகா நான் மலவுத்தை பத்தி சொல்லியிருந்தேன். அந்த மலவுத்தை தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். மேலதான் போனோம், மேலே போய் தான் பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஊத்து சொன்ன இல்ல, ஊத்து அது இங்க தான் இருக்கு பாருங்க. மலை மலை ஊத்து தண்ணி வந்து அருமையா இருக்க பாருங்க. யார லெவல்ல இருக்கு மகா, நாங்க நெல்லிக்காய் சாப்பிட்டோமா. அந்த தண்ணி எதாவது குடிக்கும் போது நல்ல செம டேஸ்டா இருக்கு. தண்ணி இனிப்பா இருந்த மாதிரி இருக்கு. அது நல்லா இருக்கு, செம கூலிங்கா இருக்கு, அடிபொலியா இருக்கு மக்கா. ஆ மக்கா, மேல வந்து ஒரு தாத்தா வந்து தாத்தாவோட வீடு இருக்கு போல இருக்கு. இங்க இருக்காரு அவரு. எப்படி இங்க வந்து மேல யார் இறங்குறாருன்னு ஒண்ணுமே தெரியல. நம்ம அவரை வீடை போய் பார்ப்போம் பாருங்க. அங்கதான் போயிட்டு இருக்கோம். நாங்க இப்ப தண்ணி குடிக்கும் போது அந்த வீடை பார்த்தோம் பாருங்க. பார்ப்போம் வழுக்கா இருக்கு. இது ரொம்ப வலுவது பாரு. நம்ம இங்க தாத்தா கூட பாத்துட்டோம். இருக்காரு தாத்தா. தாத்தா நீங்க எத்தனை வருஷமா இருக்குது இங்க? அவர் இப்ப 4 மாசமா தான் இருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்க இருந்தாங்களா? ஏன்னா இந்த தோட்டத்தோட வந்து பாய்க்கிறதுக்காக அவங்க இருக்காங்க போல இருக்கு. நீங்க ஒத்தையில தான் இருக்கீங்களா தாத்தா? தனிமையா தான் இருக்காங்களா? இது கீழே சாப்பாடுகள்லாம் என்ன தாத்தா பண்ணிய? சாப்பாடு இல்ல, கீழே தான் எடுத்துக்கோங்க. வேற லெவல் மக்கா, கீழே நாங்க வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் தாத்தா சமையலுக்கு எல்லாம் கீழே போய் தான் சாதனை எல்லாம் வாங்கிட்டு வராங்க.
ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அது அந்த இடத்த பார்க்கும்போது தான் வேற லெவலில் இருக்கு மக்கா. பாருங்க தாத்தா, நம்ம தாத்தா விலசு மொத்த இருக்காருன்னா அவர் தனிமையாக தான் இருக்காரு. பாருங்க இவ்வளோ பெரிய அறந்த காட்டுக்குள்ளா தனிமையாக தான் இருக்காரு. பார்த்துருங்க மக்கா, சரியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு, அருமையா இருக்கு மக்கா இந்த அருவி. நீங்க வந்தீங்கன்னா சேஃப்டியா வந்து குளிச்சுட்டு போங்க, வேற லெவல்ல இருக்கு மக்கா. மக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.